பொண்ணுக்கு நான் நிறைய சுதந்திரம் கொடுத்த ஸ்வேதா. பெத்த அப்பாவையே விட்டுட்டு போயிடுற அளவுக்கு சுதந்திரம். ஆனால் அவன் அவளை காதலிக்கிறதா நடித்தான். அவன் காதலை அவளை நம்பி மோசம் போயிட்டா. என் பொண்ணு கண்ணில் கண்ணீரியை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். அப்படி தான் வளர்த்தேன். ஆனால் சுடுகாட்டில் அவள் எரியறத என் கண்ணால் பார்த்தேன். அந்த நிமிஷமே செத்து போயிடலான்னு நினச்சேன். ஆனால் என் பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி மோசம் பண்ணவன இனி உயிரோட விட்டு வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அவனால் இனி எந்த அப்பாவுக்கும் என்னுடைய நிலைமை வரக்கூடாதுன்னு அன்னைக்கு அவன் உயிரெடுக்கணும்னு டிசைட் பண்ணேன். அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எதுவும் தெரியல. அட்லீஸ்ட் அவன் எங்க இருக்கான்னு கூட தெரியல. டென்ஷன்ல நாங்க செத்துக்கிட்டு இருக்க. அவன் எனக்கு வேணும், உயிரோட வேணும். சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. ஏய், நான் உனக்கு கொடுத்த டார்கெட் டைம் ஈவினிங் 5. ஆல்ரெடி 4:45 ஆயிடுச்சு. ஏய், நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். இதுக்கு மேல கடுப்பேத்தாத. 5 மணிக்கு மேல என் கிட்ட இருந்து கால் வராது. போயிட்டு தான் இருக்கேன். 4:46 போயிட்டு இருக்கேன்ல. 4:47 4:48 நான் போயிட்டு இருக்கேன்டா. ஏய், ஏய், என்ன இரிட்டேட் பண்ணாத. நீ கொடுத்த டைம் குள்ள நான் உன போய் போடுறேன். நீ மொதல்ல போடு வை. எங்கடா என் ஸ்வேதா, எங்க இருக்கா? என்ன கொல்லணும்னா அந்த கன்ல புல்லட்ஸ் இருக்கணும்டா. அதுல புல்லட்ஸ் இல்லடா, இதுல தான்டா இருக்கு. உனக்கு என்ன பைத்தியமா? போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில கன் இருந்தா எல்லாரையும் சுட்டுருவியா? இப்ப நான் உன போடவா? உன்னை கொல்லணும்னா ரெண்டு புல்லட்ஸ் எதுக்கடா வேஸ்ட் பண்ண போறேன்? பாயிண்ட் பிளாங்க்லயே உன்னை போட்டு தள்ளியிருப்பேன். காலையில இருந்து நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. என்ன டிஸ்டர்ப் பண்றவங்களா? நான் என்னோட டிக்ஷனரியில இருந்தா தூக்கிடுவேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார், ப்ளீஸ் சார். என் லவ்வரை யாரோ கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. அவளை வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்ன எல்லா வேலையும் பண்ண வைக்கிறாங்க. சார், இந்த கன்னு கூட அவனால தான் என்கிட்ட வந்துச்சு. 11 ஹில்ஸ் அபார்ட்மெண்ட்ல யாரையோ கொல்லணும்னு கொடுத்தாச்சான். இன்ன நம்புங்க சார், நான் சொல்றது நிஜம். இதுக்கு மேல எதுவும் தெரியாது. சார், ஒரே ஒரு தடவை உங்க போன் கொடுங்க சார், ப்ளீஸ். எதுக்குடா? ஒரு நிமிஷம் கொடுங்க சார். சார், என் சிம் கார்டு உங்க போன்ல போட்டு உங்க போனை நான் எடுத்துட்டு போறேன் சார். இன்னும் 2 நிமிஷத்துல கண்டிப்பா அவன் கால் பண்ணுவான். அப்படி கால் பண்றப்போ உங்க ஐஎம்இ நம்பரை வச்சு அவனுடைய அட்ரஸை ட்ராக் பண்ணி எப்படியாவது எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். அவனை எப்படியாவது நான் பிடிச்சே ஆகணும். ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். டேய், தேங்க்யூ சார். சொல்றா, அந்த பொண்ணு எங்க? கேக்குறாருல, எங்க வச்சிருக்க? சொல்லனா உன் மூளை செதறிட சொல்றா. இதே பில்டிங்ல 3rd ஃப்ளோர்ல இருக்கா. நீ போ, இவன் எங்கேயும் போகாம நான் பாத்துக்கிறேன். சார், இவனை உயிரோட விடாதீங்க.
எழுந்துடுறா. என்ன மறுபடியும் பாப்பான்னு நினைக்கல, வாடா. அவ யாருன்னு எனக்கு தெரியாது. உன்னை வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்னை தப்பான வேலையை பண்ண வச்சான். வேற வழி இல்லாம நானும் அதை செஞ்சேன். ஆனா அந்த ஏசிபிக்கு என் மேல டவுட் வரா மாதிரி செஞ்சு ஏன் பின்னாடி அந்த ஏசிபி அலைய வச்சேன். அதோட அந்த ஏசிபி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இந்நேரம் போட்டு தள்ளிருப்பான் அவனை. ஷட் அப் கௌதம், தப்பு பண்ணிட்டியே. நான் தப்பு பண்ணிட்டேனா? ஒவ்வொரு நிமிஷமும் உன்ன கொன்றுவன் என்ன பயமுறுத்தி என்ன கல்லனோட்ட எம்எல்ஏ வீட்ல குடுக்க வச்சான், பிராத்தல் பண்ற வீட்டுக்கு போக வச்சான், அதோட என்ன வச்சு ஒருத்தனை கொலை பண்றது கூட பிளான் பண்ணான். அப்படிப்பட்ட ஒருத்தனை கொல்றது தப்புன்னு சொல்ல வரியா? புரிஞ்சுக்கோ கௌதம், உன்னை மர்டர் செய்ய சொல்லிட்டு என் புல்லட் இல்லாத கண்ணை உங்ககிட்ட கொடுக்கணும். யாரையும் கொல்ல சொல்லிட்டு இந்த அட்ரஸ் எதுக்கு கொடுக்கணும்? எதுக்குன்னா அவர் ஒரு பொண்ணோட அப்பா, அந்த பொண்ணை இழந்து தவிக்கிறாரு. இஸ் எ காலேஜ் ப்ரொஃபசர். அன்னைக்கு டிசைட் பண்ண காதலுங்கிற பேர்ல என் பொண்ணையே மோசம் பண்ணவன், அவ உயிரியை எடுத்துக்கிற அளவுக்கு பண்ணவன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு. எங்களையும் கொண்டுட்டு நீ செத்து போயிரு. உனக்கு என்னடி கோர வச்சோம் நாங்க? ஏன் இப்படி பண்ண? பாத்தீங்களாண்ண என்ன பண்ணி வச்சிருக்கா பாருங்க. யாரையோ காதலிச்சிருக்கா, அவன் ஏமாத்திட்டான்னு சொல்லி தூக்க மாத்திரையை சாப்பிட்டு சாக போயிட்டான். இதெல்லாம் என் தலையெழுத்துற விதி. அனுபவிக்கிற வேதனை நமக்கு ஒரு பாதையை காட்டும். அந்த பாதையில போறதா வேணாமான்னு நாம தான் முடிவு பண்ணணும். நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், நான் பட்ட வேதனை, என் பொண்ணு பட்ட வேதனை எந்த அப்பாவுக்கும் எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுன்னு. எப்படியும் இந்த மாதிரி ஆளுகிட்டது என் பொண்ணை என்னால காப்பாற்ற முடியல. ஆனா காதலை நம்பி மோசம் போக இருக்கிற என் பொண்ணுங்களை மாதிரி அப்பாவீங்கள அட்லீஸ்ட் நாலு பொண்ணுங்களுடைய வாழ்க்கையாவது காப்பாற்றணும்னு அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன். பொண்ணுங்களை லவ் பண்ற பசங்களுடைய லவ் உண்மையா இல்லையா? நிஜமாவே லவ் பண்றானுங்களா? அவன் லவ் பண்ற பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வானா? அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி பையனுடைய லவ் பரிசோதிக்கிறது ஸ்டார்ட் பண்ண. அதான் கிட்னாப். உன் லவ்வரை நான் கிட்னாப் பண்ணிருக்கேன். நான் சொல்ற மாதிரி செய். அவளை நான் என்னைக்காவது தூக்கி போட்டேன், உனக்கு நான் வேணுமோ பண்ணிக்கோ. உன் லவ்வர் உயிரோட வேணும்னா நான் சொல்றது செய். ஒரு பொண்ணு லவ் பண்ணாத வரைக்கும் தான் அவ லைஃப் அவ கையில இருக்கும். ஒருவேளை லவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவ லைஃப் பையன் கையில தான். அதுக்கப்புறம் நாம தான் கெத்து. ஒன்னு என் பொண்ணா பார்த்தேன், நீ லவ் பண்றவன் இன்னொரு சித்துவாயிட கூடாதுன்னு நினைச்சேன். கௌதம் உனக்கு சரியானவனா இல்லையா, அவன் உன்னை காதலிக்கிறது உண்மையா இல்லையா இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். உனக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான், யார வேணாலும் கொலை கூட பண்ணுவான். தேவைப்பட்டா அவன் உயிரியை கொடுப்பான். நீ நினைக்கிற மாதிரி டெரரிஸ்டோ கிட்னாப்ரோ இல்ல.
உன்னை பிராத்தல் வீட்டுக்கு அனுப்பிச்சது என்ன தேடி இல்ல, பொண்ணுங்களை ஆம்பளைங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக. உன்கிட்ட அவ்வளவு பணம் கொடுத்தது அந்த கரப்டட் எம்எல்ஏவை போலீஸ் கிட்ட மாட்டி விட, உனக்கு என் மேல இருக்கிற காதல் உண்மையா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன தேவையில்லாம போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டே. கிளம்பு கௌதம், பிளீஸ் அவரை காப்பாத்து, பிளீஸ் அவரை காப்பாத்து. போறம்போக்கு கரெக்டா வந்து சிக்கனடா. பத்து நாள் உன்னை நாய் மாதிரி தேடிக்கிட்டு இருந்தேன். நான் என்கவுண்டர் பண்ண உன்னோட பணம் கூட கிடைக்காதரா. லவ்வர்ஸ பிரிக்கிறது, கிட்னாப் பண்றது, உன் பேச்ச கேட்கலனா எல்லாரையும் கொன்னுடுவியா? சொல்றா யாரா நீ? சொல்ல போறியா இல்ல எங்கேயே சாக போறியா? யாரா நீ? அப்பன்டா, ஒரு பொண்ணோட அப்பன். கண்ணுக்கு கண்ணா வளர்த்த என் பொண்ணு என் கண்ணு முன்னாடியே செத்து போனத தடுக்க முடியாம போன ஒரு அப்பன். நல்லா வாழணும்னு எவ்வளவோ கனவு கண்ட ஒரு நல்ல பொண்ணோட அப்பன். காதலுங்கிற பேர்ல எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண, அங்க வா இங்க வா அதை செய் இதை செய்னு சொன்ன, தூக்கி வளர்த்தவங்களையே ஏமாத்த வச்சு பொண்ணுங்களோட வாழ்க்கையோட விளையாடிக்கிட்டு இருக்கிற மோசமானவங்களுக்கு புத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பன்டா அப்பன்டா. ஏய், யாருக்கோ என்னவோ நடந்தா உனக்கு என்ன கவலை? அவங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? அந்த நாய போட்டு தள்ளுங்க. என்னோட தம்பிடா. அண்ணா, அவன் எனக்கு வேணும், அவன் எனக்கு எப்பயாவது வேணும். இவனுக்காக தான் உன்னை பத்து நாளா சோறு தண்ணி இல்லாம தேடிக்கிட்டு இருக்கேன். என்னடா பாக்குற, ட்ரக்ஸ் கேஸ்ல ஏடா என்ன மாட்டி விடுற? உன்னால என் லைஃப் ஸ்பாயில் ஆயிருக்கும்டா. நீ பொண்ணுங்களோட வாழ்க்கையோட விளையாடிக்கிட்டு இருக்க. டேய், பொண்ணுங்கனாலே விளையாடுறதுக்கு தான்டா. விளையாடும் போது அடிபடுறதுல சகஜம்தான். அடிபட்டா மருந்து போடணுமே தவிர இந்த மாதிரி புடுங்க கூடாது. நீ பண்ணதுக்கு தான் அனுபவிக்கிற. என் தம்பி ஆம்பளடா, ஒரு பொண்ண பார்த்துட்டானா அவளை அடையாம விட மாட்டான்டா. உனக்கு என்னடா ப்ராப்ளம்? ஆம்பளைங்கிற பேர்ல மிருகமா வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதான் என் ப்ராப்ளம். டேய், உனக்கு என்ன ப்ராப்ளமோ அது எனக்கு தேவையில்லை. நீ உயிரோட இருக்க பத்தியா, அதான் எனக்கு பெரிய ப்ராப்ளமே. நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன், உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடுங்கிக்கோன்னு. வலிக்குதா உனக்கு? எனக்கு எப்படி இருந்திருக்கும்? சத்தடா!